ஆர்ஆர் மூவியில் வந்து நாட்டு நாட்டு சாங் வந்து இப்போ வந்து ஆஸ்கர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது டிசர்வா, அது எப்படி இருக்குது உங்களை பார்க்கும்போது? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய டைம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். வர்த் தான், கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆஸ்கர் கிடைக்க வேண்டிய சாங் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜமௌலி படம் தமிழ் சினிமாவில் இது மாதிரி ஒன்றும் கொஞ்சம் நம்ம தமிழ் நடிகரை வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப டிசர்வ் தான் இப்போ, ஏன்னா டான்ஸு மியூசிக் எல்லாமே பக்கா. அதில் நம்மளே கேட்டால் வைப் பண்ணுற மாதிரி வைப் மெட்டல் சாங் பக்கா சாங். இன்னும் வெல் டிசர்வ் தான் ப்ரோ. அந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடச்சது பெருமையான விஷயம். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே பாகுபலி ஒரு ஈயை வச்சு மிரட்டினவர், ஈயை வச்சு மக்கள் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்க்க வச்சு நான் ஈன் படத்தை கொடுத்தவர். அதனால் அதுக்கு வந்து அந்த சாங்ஸ் கொடுக்கலாம் தகுதி இருக்குன்னு என்னோட கருத்து. ஆஸ்கர் டிசர்விங் தான் அந்த சாங், ரொம்ப சாங் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போவும் நான் இன்னுமே அந்த சாங்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். டெய்லி மார்னிங் அந்த வைப் பண்ணிட்டு தான் போகிறது. ஸோ அந்த சாங் டிசர்விங் ஆனது ஹாப்பி தான். எஸ் ப்ரோ, கண்டிப்பாக ரொம்ப டிசர்வ்டான சாங் தான். ரெண்டு பேர் ஜூனியர் NTR ராம் சரண் ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடிப்பாங்க. அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு சாங் வைஸ் கீரவாணி சார் அவரோட மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக மூவி பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் இந்தியன் ஸ்ட்ரகிள்னு சொன்னாலும் ஒரு கமர்ஷியல் மூவி தான், நல்லா எடுத்திருப்பாங்க. பட் அந்த சாங் வந்துட்டு கொஞ்சம் டாப் நாச்சாக இருக்கும். ஏன்னா தியேட்டரில் பார்க்கும்போது அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஆடும்போது வருத்தம் ப்ரோ. இனி இந்தியாவுக்கு ஒரு பாட்டு ஆஸ்கார் போதுங்கன்னா நம்மளுக்கு பெருமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக டிசர்வ்டு தான். அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸு அந்த மியூசிக்லாம் அது கண்டிப்பாக கேட்கும் போது வெல் டிசர்வ்டு தான். கண்டிப்பாக டிசர்வ் தான். அந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுலா, நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. எனக்கு அந்த ஸ்டெப்ஸு பிடிக்கும். ஆ டிசர்வ் தான். அது அவ்வளோ ஒவ்வொரு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ எடுத்திருக்காங்க. அதோட ஷூட்டிங் ப்ராசஸும் அவ்வளோ நடந்தது. அவ்வளோ ஆக்டர்ஸே சொன்னாங்க அந்த பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ டிசர்விங். ஆனால் தமிழ் சினிமாவில் இனிமேல் ஒரு ஆஸ்கர் கூட ஜெயிக்கலை. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நல்லா பெரிய டேரக்டர் வந்து நம்ம தமிழ் படத்தை கரெக்டாக எடுத்து பண்ண மாட்டேங்க. தமிழ் ஹீரோ வச்சு நல்லா விஜய் அஜித் இந்த மாதிரி நல்லா பெரிய நடிகரை வச்சு பண்ணி இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஆஸ்கரோட கிடைக்கும்னு பார்க்குறோம். அதுக்கான லோக்கி வந்துருக்காது, லோக்கி வருவாது. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஏன்னா டைம் வரும், நமக்கும் டைம் வரும். இந்த சாங் வந்து ஏன்னா பேன் இந்தியா மூவி இது, அதனால் நல்லா ரீச் ஆச்சு. இல்லை அது தமிழ் சினிமா இப்போ வந்துட்டு சில பெஸ்ட் மூவிஸ் வருது, அது வந்துட்டு ரீச் பண்ணல. இப்போ கடைசி விவசாயிக்கிறோம் வந்துச்சு, அதுவும் ஆஸ்கருக்கு டிசர்விங்கான மூவி தான். பட் அது போல் இப்போ ஒரு தமிழ் டாக்குமெண்ட்ரியும் ஜெயிச்சிருக்கு, எலிஃபண்ட் விஸ்பர்ஸ்னு. அந்த மூவி அதுவும் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ரெண்டு எலிஃபண்ட்ஸ் ஆர்ஃபன் எலிஃபண்ட்ஸ் பற்றின மூவி, அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் போக போக வின் பண்ணணும். நிறைய டிசர்விங் மூவிஸ் இருக்குது, பட் ஆனால் அங்கே நாமினேட் ஆகலை. கண்டிப்பாக அதுக்கான டைம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏஆர் ரகுமான் வாங்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு தமிழர் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், இன்னும் கண்டிப்பாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆஸ்கர் வந்துடும். அது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் கிடைக்கும்னு நினைக்கேன். எனக்கு பிடிச்சி நான் பார்த்ததுனால அது வின் பண்ணாலும் வின் பண்ணலனாலும் ஓகே தான். வின் பண்ண இதுக்கு அடுத்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னு தெரிலங்க, என்னன்னு தெரில. நம்ம ஆளுங்க யாரும் போய் உட்காரலையா இல்லை, அது இன்னும் நான் வானத்துலேருந்து பிறந்து வரணுமான்னு எனக்கு தெரில. ஆனால் தரலாம், கமல் சாருக்கு தரலாம், சியான் விக்ரம் சாருக்கு தரலாம், சூர்யா சாருக்கு தரலாம், நீ நாசர் சாருக்கு தரலாம். தமிழில் மேபி அப்கமிங் ஃபிலிம்ஸ்லாம் வந்தால் ஆஸ்கர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமல்ஹாசனுக்கு அப்புறம் இப்போ தான் சூர்யா வந்திருக்காரு நாமினேட்டாக்கு. ஸோ இன்னும் வருவாங்க, இன்னும் லோக்கி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க வருவாங்க. இப்போ கூட த எலிஃபென்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தமிழில் ஜெயிச்சிருக்குது. ஸோ இப்போ தான் வந்துட்டுருக்காங்க, படிப்படியாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவில் கொடுத்தா நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற படமும் கொடுத்தா கண்டிப்பாக ஆஸ்கர் வந்து சான்சஸ் இருக்குது. நல்ல படம், நல்ல சோசியல் கண்டென்ட்டாக, நல்ல குட் மெசேஜ் கொடுத்தா நல்ல வாய்ப்பு இருக்கு. மக்களுக்கு நல்ல ஒரு மாரல் சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு எப்படி எப்படி லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பொதுவாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இருக்க மக்கள் அப்போ வந்து சின்ன தம்பி மாதிரி ஒரு 10 படம் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷா மாமா மாதிரி 10 படம் வந்துச்சு, உழைப்பாளி மாதிரி 10 படம் வந்துச்சு, ஜனங்க பார்த்து கைத்தட்டி வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ் சினிமாவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சினிமா இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், கதையே வந்திருக்கவே கூடாதுரா அந்த மாதிரி கதையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், ஏதாவது தர முடியும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் மாவு ஒன்று தான், அந்த மாவு தான் வெங்காய தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, அப்படி ரவா தோசைன்னு பண்ணுறாங்க. அதனால் புதுசாலாம் கண்டுபிடிக்க முடியாது. ப்ரோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து நம்ம கமர்ஷியலான மூவிஸ் தான் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இப்போது நிறைய மூவிஸ் வந்துட்டு கடைசி விவசாயி, ஜோக்கர்னு ஒரு மூவி வந்துச்சு, அப்புறம் ஒத்து செருப்பு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணல. அதாவது ராஜமௌலியே வந்துட்டு பல கோடி செலவு பண்ணார் ஆஸ்கரில் அந்த ஒரு சாங் வின் பண்ணுறதுக்கே. பட் இங்கே வந்துட்டு அது ஒரு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி மூவி வந்துச்சுன்னா இங்கே பாதி பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி படம் வரத்தை நம்ம என்கரேஜ் பண்ணால் தான், வெளியே தெரிஞ்சால் தான் அது நாமினேட் ஆகும். அது கமர்ஷியலெலாம் எடுத்தால் கொஞ்சம் டவுட்டு தான். மற்றபடி இந்த ரியாலிட்டியாக நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ஜெய் பீம், இந்த சூரியரை போட்டுரு, அதெல்லாம் கொஞ்சம் வந்து
ரியாலிட்டியாக இருந்தது மூவி எல்லாமே. அதை நாவலை தழுவி எடுத்த மாதிரி நல்லா இருந்தது. மற்றபடி கமர்ஷியல் மூவி கொடுத்தா ஆஸ்கர்லாம் போகாது. எனக்கு ஆக்சுவலாக விஜய் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். விஜய் மூவி வந்து கொஞ்சம் அதுக்கு அடுத்த லெவல், இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லாயிருக்கும், ஆஸ்கர்லாம் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சுரரை போட்டு போச்சு, ஆனால் அது இன்னும் என்ன ஆச்சு தெரியல. நல்ல படமாக இருந்தால் யாராக இருந்தாலும் ஜெயிக்க தான் செய்யும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும். எக்ஸாம்பிள் சூர்யா படம் இந்த மாதிரி, ஜெய் பீம், சூர்ரை போட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் படமாக எடுத்தால் ஆஸ்கார் வருதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி ஐ திங்க் பெட்டர். தமிழ் சினிமாவுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம இங்கே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை ரிலவெண்ட்டாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேங் வார அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணலாம். மேபி ரியாலிட்டி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப கிளவராக இருக்காங்க, எல்லாமே அவங்க கண்டென்ட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க ரொம்ப கிளவர்னா இந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒவ்வொரு டேரக்டர்ஸும் பேஷன் நோக்கி வராங்களா, அந்த மாதிரி டேரக்டர்ஸ் தான் ஆடியன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க.